மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் பிடிவாதம் காட்டும் கர்நாடக அரசு. எல்லையை அடையாளம் காணவும் சர்வே பணிகள் மேற்கொள்ளவும் 29 துணை வன அதிகாரிகள் நியமனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம். ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிப்பு. மகாராஷ்டிராவின் யாவத்மால் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. முழங்கால் அளவிற்கு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மாச்சல பிரதேசத்தில் மீண்டும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தலால் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அச்சத்தில் மக்கள். டெல்லி யமுனா நதியில் மீண்டும் அபாய கட்டத்தை தாண்டி பாயும் வெள்ளம். மக்கள் முகாம்களிலே தங்கியிருக்க அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் மழை மற்றும் நிலச்சரிவால் பல்வேறு சாலைகள் மூடல். சாலைகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 70,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை இன்று வழங்குகிறார் பிரதமர் மோடி. நாடு முழுவதும் 44 இடங்களில் காணொளி மூலம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. கர்நாடகாவில் கடந்த பாஜக ஆட்சியில் 545 காவல் உதவி ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டது தொடர்பாக விசாரிக்க குழு அமைப்பு. 3 மாதத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு பக்தர்களால் நிரம்பிய 4 ரத வீதிகள். திரும்பிய பக்கமெல்லாம் திரண்டிருந்த ஆண்டாளை தரிசித்த பக்தர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் விண்ணை பிளந்த கோவிந்தா கோபாலா கோஷம். ஆண்டாள் ஆடிப்பூர தேரோட்டத்தில் பக்தி கோஷம் முழங்க பங்கேற்ற பக்தர்கள். ஒரு வாரத்தில் 61 கோடி ரூபாய் வசூலித்த நடிகர் சிவகார்த்திகேயன் மாவீரன் திரைப்படம் வார இறுதி நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என நம்பிக்கை. நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பெயரில் லட்சக்கணக்கில் பண மோசடி. நடிகைகள் தேவை என போலி விளம்பரம் கொடுத்து மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை. காஸ்டிங் ஏஜென்ட்டுகள் நியமிக்கவில்லை என்பதால் பட வாய்ப்பு வாங்கித் தருவதாக வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் எச்சரிக்கை.